நம்பி கட்சி ஆரம்பிக்கலை, சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்பி கட்சி ஆரம்பிக்கலை, எம்பிங்களை நம்பி கட்சி ஆரம்பிக்கலை. அப்போ வந்து திமுக மந்திரி சபையில் அமைச்சர்கள்லாம் இருந்தாங்க, திரு மு கருணாநிதியோட, அவரெல்லாம் நம்பி கட்சி ஆரம்பிக்கலை. ஆனால் கட்சி ஆரம்பித்தது என்பது தொண்டர்கள் நம்பி தான். ஆனால் அந்த 1.5 கோடி தொண்டர்களை வந்து ஒட்டுமொத்த எண்ணத்தோடு புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவர் அம்மா வழியில் இன்றைக்கு வந்து கழகம் இன்றைக்கு வீறுநடை போட்டு கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த மாதிரி வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஓபிஎஸ் அணிக்கு தாவுறதுனால, தாவுறது தான் சொல்லுவேன், ஜம்பிங், ஜம்பிங்கால் ஒரு பின்னடைவு என்பது இல்லை. அதனால் பணம் பாதாளம் வரை பாயும், பணம் பாதாளம் வரை பாயும், அதான் நான் சொல்ல முடியும். அதான் ஆமாம், இன்றைக்கி வந்து திரு தினகரன்கிட்டையும் திருமதி சசிகலாக்கிட்டையும் திரு ஓபிஎஸ்கிட்டையும் இன்றைக்கி வந்து கோடி கோடி கணக்கான பணங்கள் இன்றைக்கி குவிந்திருக்கு. இன்றைக்கி அந்த பணத்தை வைத்து இன்றைக்கி ஆள் பிடிக்கிற வேலையை தான் இன்றைக்கி செஞ்சிட்ருக்குறாங்க. அதனுடைய வந்து முதல் கட்டமாக இன்றைக்கி வந்து ஐயப்பனை பிடிச்சிருக்காங்க. அதனால் எத்தனை பேர் ஆளை பிடிச்சாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒன்றும் அசைக்கவும் முடியாது. அதே நேரத்தில் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த ஒரு பின்னடைவும் கிடையாது. இன்றைக்கி வந்து திரு ஓபிஎஸை பற்றி எல்லாருக்கும் தெரியும், உத்தமன் போல் வந்து பேசுவதில் வந்து அவரை போல் வந்து சிறந்த வந்து ஒரு நடிகர் உலகத்திலேயே இருக்க முடியாது. அதாவது ஆஸ்கர்லாம் மிஞ்சிடுவார். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு பிரபலமான ஒரு நடிகர் அது, முகபாவங்களும் சரி அதே போல் வந்து எல்லா விஷயத்திலும் சரி. உண்மையிலேயே வந்து அவர் வந்து ஒரு ஆக்டிங் போயிருந்தால் ரஜினிகாந்த் தோக்கடிச்சிட்ருப்பார், சிவாஜி கணேசன் தோக்கடிச்சிட்ருப்பார். பெரிய ஒரு தலை சிறந்த ஒரு நடிகர் வந்து ஆஸ்கர் அவார்டுக்கு சொந்தக்காரர். ஒரு 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 சொல் புத்தியும் இல்லை, ஒரு சுய புத்தியும் இல்லை. அடுத்தவங்க பேச கேட்டு காலையில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, ஈவினிங் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, இன்றைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அதனால் எந்த காலத்துலேயும் சரி, அவர் ஐநா சபை தலைவர் மாதிரி வந்து வானத்தில் இருந்து குச்சமாக அறைகூல் விடுக்கிறாரு. எல்லாம் வாங்க, எல்லாம் ஒற்றுமையாக வாங்க, ஒற்றுமையாக செயல்படுங்க. இப்போ நாங்கள் தான் ஒற்றுமையாக இருக்கிறோம், எல்லாமே எந்த பிரச்சனையும் இல்லை. ஒற்றுமைக்கு என்ன இங்கே, நீங்கள் குழப்பம் பண்ணாமல் இருந்தால் போதும். நீங்கள் எப்படியாவது டிடிவி திறன் ஆட்சியில் இருக்கும்போது போய் சந்திக்கிறது, அதெல்லாம் வந்து துரோகம் இல்லையாது? ஆ, ஒரு எப்படிப்பட்ட ஒரு துரோகம் அது? எப்படியாவது வந்து கட்சியில் வந்து அவங்க வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து இவர் வந்து சொன்னால் கண்டிப்பாக சொல்லி திட்டவட்டமாக சொல்கிறோம். அதிமுகவில் ஓபிஎஸ்க்கு இடம் இல்லை, திருமதி சசிகலாவுக்கு இடம் இல்லை, திரு தினகரனுக்கு இடம் இல்லை. சுருக்கமாக பழமொழி சொல்லணும்னா கறந்த பால் மடிப்புகாது, கருவாடு மீனாகாது.